அறநிலை துறையே தமிழ்நாட்டிற்கு வேண்டாம், அது இருக்கிறதுனால பெரிய பிரச்சனையா இருக்குன்னு அண்ணாமலை சொல்லிருக்காரு. உண்மையிலே உங்களுக்கு அறநிலைத்துறை வேணுமா வேண்டாமா? அவர் வந்து அவர் கருத்தை சொல்றாரு. இதை இந்த அறநிலைத்துறையை வந்து உடைய இதை வந்து நான் விமர்சனமாக கொண்டு போகணும். அறநிலைத்துறை வந்து பொதுவாக அரசாங்கம் எடுத்து அதில் வந்து இதில் வந்து சில இதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. வருமானம் தர்ற கோயில்கள் வந்து குறிப்பிட்ட கோயிலுக்கு தான் அதிகமான வருவாய் தருகிறது. அதை ஒட்டி இருக்கிற 120 கோயில் 125 கோயில்கள் இருக்குது, துணை கோயில்கள். இப்போ மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சுற்றி மீனாட்சியம்மன் பாத்தியப்பட்ட கோயில்கள் எத்தனையோ இருக்குது. தென் திருப்பதி, தென்மலை, தென் திருவாலயம் இருக்குது, அங்கே முக்தீஸ்வரர் கோயில் இருக்குது, எங்கே திருவப்படையார் கோயில் இருக்குது, ஆதி எத்தனையோ கோயில். அதே மாதிரி சுற்றுப்புறத்தில் இருக்குது. இந்த கோயில்லாம் வருமானம் கிடையாது. இந்த கோயிலிருந்து இதை வந்து பரிந்து கொடுக்குறதா அறநிலையத்துறை. அவர் ஏதாச்சும் சொல்லணும் வைக்கணும் அப்படின்றக்காக சொல்கிறாரு. அவருக்காக நான் இதை வந்து இதை சொல்லலை. இந்த துறை எங்கள் காலத்தில் எப்படி இயங்கப்பட்டது இயங்கினது என்பது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட அந்த துறை அமைச்சர் நல்லா தான் பார்த்துட்டுருக்காரு. அதுலெலாம் ஒன்றும் இது இல்லை, நாங்கள் அதெல்லாம் குறைபாடு சொல்லலை. நல்லா வேலை பார்த்தா நல்லா தான் சொல்லுவோம். ஆனால் மற்ற அமைச்சர்கள் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு தெரியல. அந்த துறையை பொறுத்தளவுக்கு இருக்கிறதுனால தான் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருக்குது, ஒரு கோயிலில் வருதுமானா அதை பகிர்ந்து கொடுக்குறாங்க. வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு வேணால் அவர் அறிவுரை சொல்லலாம். அதுக்காக துறையே இருக்கக்கூடாதுன்னு சொன்னான்னா அது என்ன அர்த்தத்தில் அவர் சொல்கிறாருன்னா அவர் ஏதோ அவர் கருத்து சொல்லியிருக்கார், அவர் அரசியல் கருத்து. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? அதெல்லாம் அவர் சொன்னதுனால இல்லைன்னு ஆயிருமா? வாங்க தலைவர், அப்புறமே பார்ப்போம். அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ எதுக்கு அதை போய் பேசிட்டு? ஆட்சிக்கு வரும்போது பார்த்துக்குங்க. ஆட்சிக்கு வரும்போது அவர் எடுக்கிறது, அவர் மேலே சொல்கிறது அவராக செய்ய முடியுமா? என்ன நீங்கள் அதெல்லாம் மத்தியில் இருக்க கட்சி, மத்தியில் இருக்க தலைவர்கள் சொன்னால் தான் மாநிலத்தில் இருக்க எந்த தலைவரும் ஆடும். அவங்க கீ கொடுத்தா தான் மாநிலத்தில் இது அகில இந்திய கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சுயமாக சுயமூட்டமாக செய்ய முடியாது. அதனால் அதுக்கெல்லாம் நான் கருத்து அதை நீங்கள் இப்போ அதை பெருசாக போட்டு இப்போ மதுரையில் வந்து நீங்கள் இதை இதுக்கு தான் எங்களுக்கு இதை இதைத்தான் நீங்கள் அரசியல் கருத்து கேட்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். நான் மதுரைக்கு நல்லதை செய்யுங்கப்பா. நீங்களாம் மதுரைக்காரங்க, தீபாவளி ஒரு வருது, தீபாவளி நேரத்தை மக்களுக்கு நல்ல பரிசு கொடுங்க. சரி வாங்க. வெற்றி விழாவில் விஜய் வந்து அரசியலுக்கு அது என்னங்க? அவர் இளைஞர், அவர் அவருடைய எதிர்காலத்தை சொல்கிறாரு. எத்தனை பேர் அரசியலுக்கு வர்றேன்னு யாராலும் ஆட்சிக்கு வந்துறேன்னு சொல்லும்போது அவர் வர்ற அவர் சொல்கிறதுல என்னங்க இருக்கு? ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் தான் 2026 ஆட்சியில் முதலமைச்சராக வருவார். அதில் மாற்று கருத்தேதும் இல்லை. அது இன்னைக்கே எழுதப்பட்ட நீயே எழுதி வச்சுக்கோங்க. நாங்க ஏற்கனவே ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர் காட்டிலும் அதிகமான தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றதுன்னு வரும். திமுக அதிகமான தொகுதியில் டெபாசிட் இழந்ததுன்னு வரும். அந்த கட்சியை போற அந்த கட்சியை நம்பி போற கூட்டணிகளும் அதில் அவ்வளவுதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.